Hello friends, welcome to Thanioruvann YouTube channel. இன்னைக்கு நீங்க என்னோட ஒரு travel vlog தான் பார்க்க போறீங்க. இது வந்து மதுரையில உள்ள கொஞ்சம் outer places village. இந்த சோளவந்தான் கிட்ட திருவேடகம் அந்த சைடு ஃபுல்லாவே நான் உங்களுக்காக கவர் பண்ணிருக்கேன். சோளவந்தான் டு திருவேடகம் அதுக்கு அடுத்து உள்ள villagesம் இந்த vlog இதுக்கு அடுத்து ஒரு வீடியோ vlogல வரும். ஓகே வாங்க பாப்போம். நிறைய தென்னந்தோப்பு இருக்கும் அந்த சைடு வந்து தென்னந்தோப்பு செடி கொடிகள் வந்து நிறைய இருக்கும். அது அந்த சைட் ஃபுல்லாகவே கொஞ்சம் அவுட்டர் சிட்டியை விட்டு கொஞ்சம் அவுட்டர். ஓகே அதில் வந்து நல்லா காரில் இனிமையாக ஒரு ட்ராவல் போயிட்டுருந்தோம். இங்கே வந்து ஒரு தர்கா வந்து ஃபேமஸ்ஸு திருவேடகமில். சூரிய ஒளி நல்லா தெரியுது பாருங்கள். அந்த சூரிய வெளிச்சத்தோடு தான் நாங்கள் போனோம். ஒரு 3 மணி இருக்கும் மத்தியானம். அது வந்து தூரத்தில் ஒரு மலை தெரியுது. அதுக்கிட்ட வந்து வைகை ஆறு இருக்கும் இல்லையா, வைகை ஆறு இருக்கும் அந்த சைடு. ஆனால் தண்ணி இல்லை பாருங்கள், கம்மியாக தான் தண்ணி இருக்கும் வைகை ஆறு. அப்படியே இந்த இயற்கை அழகை வந்து ரசிச்சிட்டே போனோம். அப்படியே வண்டி வந்து இன்னும் கொஞ்சம் தூரம் போச்சு. அங்கேயுமே பச்சை பசையில்தான் இருந்தது. கொஞ்சம் கொஞ்சம் வீடுகள் இருந்தது கிராமத்தை தாண்டி, அந்த திருவேடகம் கிராமத்தை தாண்டி. அப்புறம் விவசாய நிலம்லாம் இருந்தது. பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்தது. நம்ம சிட்டி லைஃப்லேருந்து வில்லேஜ் லைஃப் போகும்போது அந்த கிராமங்கள் பச்சை பசேல்ட்டு இருக்கிற வயல்வெளிகள் மரங்கள் நிறையா பார்க்கும்போது நமக்கு இன்னும் அப்படியே கண்ணுக்கு குளிர்ச்சியாக வித்தியாசமாக இருக்கும். நமக்கு மனதுக்கு அமைதியாக வாங்க அப்படியே என்னோட மதுரையில் உள்ள கிராமத்து பகுதிகளில் சுற்றி பார்த்துக்கோங்க. அது போனது பஸ் ஸ்டாப்பு. தென்னந்தோப்பு நிறையா இருந்துச்சு. இங்கே போகிற வழியெல்லாம் வந்து தென்னந்தோப்பு வாழை மரம் வாழைத்தோப்பு இந்த மாதிரி வந்து நிறையா இருந்தது. ஒரு பக்கத்தில் வந்து போகிற மாதிரி இருக்கும். நமக்கு சிட்டியிலேருந்து கொஞ்சம் தூரத்தில் ஒரு அழகான கிராமத்துக்கு போகிற மாதிரி இருக்கும். அது மதுரையில் உள்ளவங்கெல்லாம் கண்டிப்பாக போய் பாருங்கள். டே எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள், எவ்வளோ மரம் இருக்குது. ரெண்டு பக்கமுமே மரம் செடி அந்த மாதிரி ரெண்டு பக்கமுமே இருந்தது. நான் என்னால் எடுக்க முடிஞ்ச அளவு வீடியோ உங்களுக்கு எடுத்துருக்குறேன். ரோடோட ரெண்டு பக்கமுமே மரம் செடியெலாம் இருந்தது. அது ஒரு கொஞ்சம் பெரிய ரோடுன்னு சொல்ல முடியாது, சின்ன ரோடுன்னு சொல்ல முடியாது, மீடியமாக உள்ள ஒரு ரோடு அது. ஆனால் இந்த மாதிரி வந்து வண்டியில் உட்காந்துட்டு போகும்போது இந்த சைடில் ஷூட் பண்ணுறது வந்து எனக்கு தெரிஞ்ச எல்லாருக்குமே பிடிக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு பிடிக்கும் அந்த சைட் சீனரிஸ்லாம் வந்து பார்த்துட்டு போகிறது வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். பார்க்கும்போதே ஒரு மைண்ட் ரிலாக்ஸிங்காக ஜாலியாக இருக்கும்.
அதனால் வந்து அப்படியே ஜன்னல் ஓரத்தில் ட்ரெயினில் போனாலும் சரி பஸ்ஸில் போனாலும் சரி அந்த ஜன்னல் ஓர சீட்டு கேட்குற மாரி வண்டியிலையும் ஜன்னல் ஓர சீட்டு தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். பார்த்துட்டு போகிறதுக்கு ஷூட் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். முடிஞ்சளவு நம்ம ஜன்னல் ஓரத்தில் உட்காந்துன்னா ஷூட் பண்ணிடலாம். பாருங்கள் எவ்வளோ தென்னை மரம், மறுபடியும் ஒன்றும் இல்லை, ஃபுல்லாக தென்னை மரம் வாழை மரம் அந்த மாதிரியே தான் இருந்தது அந்த சைடு. நீங்களும் நெக்ஸ்ட் டைம் வந்து இந்த மாதிரி வந்து ட்ரிப் போனீங்கன்னா அந்த ஜன்னல் ஓரத்தில் உட்காந்து ஒரு ஃபீல் வரும் தெரியுமா, அந்த மாதிரி அந்த விண்டோ கிட்டே உட்காரும்போது வீடியோ எடுத்து பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. ஆனால் ஃபோன் வந்து நீங்கள் பத்திரமா பிடிச்சிக்கணும், பத்திரமா பிடிச்சிட்டு வீடியோ எடுங்க. ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பாய்.